தமிழில் எனக்கு பிடித்த இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்பார் பேரறிஞர் அண்ணா. போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். சிறப்பாக கனியன் யூடியூப் சேனல் வாயிலாக வந்து தொடர்ச்சியாக வகுப்புகளை படிச்சுக்கிட்டே வகுப்புகள் வாயிலாக நடப்பு நிகழ்வுகளை கற்றுக்கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம என்ன விருதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஞானபீட விருது. என்ன விருதுப்பா? ஞானபீட விருது. அந்த ஞானபீட விருது சமீபத்தில் 2023 ஆண்டிற்காக இரண்டு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. 58th ஞானபீட விருது ரெண்டு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அவங்கள பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களாக்கும் சாகித்ய அகாதமி விருதை பற்றி நம்ம காணொலியில் கொடுத்துருந்தோம். பொதுவாக தெரியும் நம்மளுக்கு சாகித்ய அகாதமி விருது 24 மொழிகளுக்குமே கொடுப்பாங்க. இந்தியாவில் 8th அட்டவணையில் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 ப்ளஸ் ஆங்கிலம் ராஜஸ்தானி சேர்த்து 24 மொழிகளுக்குமே கொடுப்பாங்க, சரிங்களா? 24 பேர் கொடுப்பாங்க. ஆனால் ஞானபீட விருதை பொறுத்த வரைக்கும் 8th அட்டவணையில் உள்ள 22 மொழிகளில் சிறந்து விளங்கக்கூடிய 22 மொழிகளுக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒன்றோ ரெண்டு பேருக்கோ மட்டும் என்ன செய்வாங்க, அந்த ஞானபீட விருது கொடுப்பாங்க. இலக்கியத்தில் மிக உயர்ந்த விருது ஞானபீட விருது, சரிங்களா? அந்த வகையில் இந்த ஞானபீட விருது எப்போ தொடங்கப்படுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1961. இதே சாகித்ய அகாதமி விருது பார்த்தீங்கனாக்கா 1954 ஏற்படுத்தியிருப்பாங்க. 1955 வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் ஞானபீட விருது 1961 தொடங்கியிருக்காங்க. இதனுடைய பரிசு தொகை 21 லட்சங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்தேவி, சரிங்களா? நம்ம சரஸ்வதி தேவி அடிப்படையில் இருக்கக்கூடிய வாக்தேவியுடைய சிலை ப்ளஸ் சான்றிதழ் என்ன செய்யும், ஞானபீட விருதோடு வழங்கப்படும். வழங்கப்படுவதாக சொன்னது 8th அட்டவணையில் உள்ள 22 மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கு என்ன செய்யுது, இந்த விருது வழங்கப்படுகிறது. முதல் விருது 1965 வழங்கியிருக்காங்க. தொடங்கியது 1961, விருது வழங்க ஆரம்பித்தது 1965. சாகித்ய அகாதமி விருது 54, வழங்கப்பட்டது 55 அப்படின்னு பார்த்துருப்போம். முதல் விருது, இந்த ஞானபீட விருது முதல் முதல்ல எந்த மொழிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களாக்கா மலையாள மொழிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. தொடக்காலத்தில் தனிப்பட்ட படைப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்களாக்கா வருங்க சிறுகாலம் கழித்து ஒட்டுமொத்த பங்களிப்புக்காக மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு விருது பார்த்தீங்களாக்கா சங்கர குரூப் என்ற ஒருத்தருக்கு தான், ஓடக்குழல் அப்படின்ற ஒரு நூலுக்காண்டி என்ன செஞ்சுருப்பாங்க, சங்கர குரூப் என்பவருக்கு முதன் முதலாக ஞானபீட விருது 1965 அறிவிக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? யாருப்பா? சங்கர குறிப்பு. மொழி வந்து மலையாளம். 1965 வழங்கப்பட்டிருக்கும் முதல் ஞானபீட வருது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு, சரிங்களா? சென்ற ஆண்டு 2024, சென்ற ஆண்டு 2023, ஏண்டா 2022 சென்ற ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு 2022 ஆண்டிற்கான ஞானபீட விருது, அதாவது 57th ஞானபீட விருது. ஏண்டா இப்போ ஒரு விருதுன்னா தொடக்கத்தில் யார் கொடுத்தாங்க, சென்ற ஆண்டு யார் கொடுத்தாங்க, இந்த ஆண்டு யார் கொடுத்தாங்க, அந்த கான்செப்டில் நம்ம பார்த்து வச்சுக்கணும். வினாக்கள் அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏன் இந்த இப்படி கேட்டீங்க, நான் இப்படி படிச்சுட்டு போனேன், நீங்கள் இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்குற கேள்வி கேட்குற நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்போ எப்படி வேணாலும் நீங்கள் கேளுங்க, நான் பதில் அளிக்கிறேன்ற மனநிலையில் தான் நம்ம இருக்கணுமே தவிர நீங்கள் எப்படி அப்படி கேட்கலாம் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது, சரிங்களா? அதனால் எதையும் பார்ப்போம். எல்லாரும் போட்டியாளர், எல்லாரும் போட்டி போட போகிறாங்க, நம்மளும் போட்டி போட போகிறோம். அவங்களும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடுறாங்க. நம்ம ஓட்டத்தை நிறுத்த போகிறதே இல்லை, ஏன்னா நம்மளுக்கு வேலை வேண்டும், சரிங்களா? அந்த வகையில் 57th ஞானபீட விருது தாமோதர் மௌசோ யாருக்கு, கொங்கணி மொழிக்கு வழங்கப்பட்டிருக்கு, சரிங்களா? 15-14 மொழி இருக்குமையா. அடுத்து 15th மொழியாக அட்டவணையில் சிந்தி மொழியை சேர்ப்பாங்க 21st சட்டத்திருத்தத்தின்படி. அடுத்து வந்து 3 மொழிகள், 8th அட்டவணையில் பார்த்தீங்களா கொங்கணி மணிப்புரி நேபாளம் 71st சட்டத்திருத்தத்தின்படி சேர்ப்பாங்க. அடுத்து 92nd சட்டத்திருத்தின்படி போடா டோக்ரி மைதிலி சாந்தலி 4 மொழி சேர்த்து இன்றைக்கி 8th அட்டவணையில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் 57th ஞானபீடம் 2020 கொங்கணி மொழிக்கு தாமோதர் மௌசு அவர்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, வழங்கியிருப்பாங்க. ஒட்டுமொத்த பங்களிப்புன்ற கான்செப்டில் கொண்டு வந்துருவாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னதான் ஒரு தனிப்பட்ட படைப்பு ஓடக்கூடல் அப்படின்னு வருவாங்க. அடுத்தடுத்து ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்களா இந்த ஆண்டு 58th ஞானபீட விருது அறிவிச்சிருக்காங்க. எந்த ஆண்டுக்கு அறிவிச்சிருக்காங்க, 2023 ஆண்டிற்கான ஞானபீட விருது 2024 அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2 பேருக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் 58th விருது தான். இப்போ அவர் ரெண்டு பேர் 58-59 விருது 58th வரிசை தான். ஆனால் வழங்கப்பட்டது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் குல்சார் உருதுமொழி கவிஞர் ஹிந்தி உருதுமொழிக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் அவர் ஹிந்தி உலகில் திரைப்படத்தில் மிகச்சிறந்த ஒரு கலைஞராக விளங்கக்கூடியவர் குல்சார். அடுத்து பார்த்தீங்களாக்க ராம் பத்ராச்சாரியா சமஸ்கிருத மொழிக்கு கொடுத்துருக்காங்க. உருது மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கு ரெண்டு மொழிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஞானபீட விருது 2023 ஆண்டிற்கான 58th ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
அந்த வகையில் பார்த்தீங்களாக்கும் குல்சார், சரிங்களா, குல்சாரை பற்றி பார்க்கும்போது சரிங்களா, இவருடைய இயற்பெயர் சரிங்களா, இயற்பெயர் என்னப்பா, சம்பூரன் சிங் கல்ரா, சரிங்களா, குல்சாருடைய இயற்பெயர் பார்த்தீங்களாக்கும் சம்பூரன் சிங் கல்ரா, சரிங்களா, பஞ்சாப் பேருடைய பிறப்பு, பஞ்சாப் மாநிலத்திலிருந்து இருக்கு பிறந்தவர். 2002 என்ன விருது வாங்கியிருக்காருப்பா, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. 2004 பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. 2013 தாதா சாஹேப் பால்கே விருது, இந்திய சினிமா துறையின் தந்தையான தாதா சாஹேப் பால்கே அவருடைய பேரில் விருதுகள் வழங்கப்படுது. 2013 தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியிருக்காரு. இவர் இயக்கிய திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் கோசிஸ், பர்ச்சை, மௌசம், இசாசத், சரிங்களா, கோசிஸ், பரிச்சை, மௌசம், இசாசத் போன்ற படங்களை இயக்கியிருப்பார். இவர் ஒரு சினிமா தொடர், சரிங்களா, டெலிவிஷன் தொடரையும் என்ன செஞ்சுருக்காரு, இயக்கியிருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிர்சா சாலிப் என்ற ஒரு பிரபல தொலைக்காட்சி தொடரையும் யார் இயக்கியிருக்கா, குல்சார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த கவிஞர், சரிங்களா, அந்த கஜல்னு வாங்க, அந்த இலக்கியத்தில் மிகச்சிறந்த ஒருத்தராக இருந்திருப்பார். அழகாக நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஆஸ்கார் விருது பெற்ற ஏஆர் ரகுமான் அவர்கள், சரிங்களா, ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கியிருப்பார். த ஸ்லம் டாக் மில்லியனர், சரிங்களா, ஒன்று இசையமைப்பாகவும் இன்னொன்று பாட்டு, என்ன பாட்டு, ஜெய் ஹோ, அந்த பாட்டுக்காண்டி வாங்கியிருப்பார். அந்த ஜெய் ஹோ பாட்டை எழுதியவர் யார் தான், குல்சார் அவர்கள் தான் அந்த ஜெய் ஹோ பாட்டை எழுதியிருப்பாங்க, சரிங்களா. த ஸ்லம் டாக் மில்லியனர், ரெண்டு தேசிய விருதில் ரெண்டு கையிலையும் ரெண்டு தேசிய விருது பிடிச்சிட்டு வந்தார் நம்ம தமிழ் மகன் ஏஆர் ரகுமான் அவர்கள், சரிங்களா. அந்த பாட்டு எழுது ஜெய்ஹோ பாட்டு எழுந்தவர் யார் தான், குல்சார் அவர்கள் தான், சரிங்களா. அதனால் இவர் இயற்பெயர் சம்பூரன் சிங் கல்கா, பஞ்சாப் மாநில, சாய்திடம் எப்போ வாங்கினார், பத்மபூஷன் விருது, சாதி தாதா சாஹேப் ஆல்கே விருது எப்போ வாங்கினார், அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்களாக்கா ரெண்டாவது யார் கொடுத்துருக்காங்க, இந்த 58வது ஞானபீட விருதே பார்த்தீங்களாக்கா ரெண்டாவது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன், ராம் பத்ராச்சாரியா, சரிங்களா. எந்த மொழி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன், சமஸ்கிருதம், சரிங்களா. குல்சாருக்கு வந்து உருது மொழி, இவருக்கு வந்து சமஸ்கிருத மொழிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க, சரிங்களா. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் யார், இப்போ எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், ராம் பத்ராச்சாரியா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். வைஷ்ணவ வழிபாட்டு பிரிவரான ராமானந்தா அமைப்பில் 4 குருக்களில் இவர் ஒரு குருக்களாக இருந்திருப்பார். யார், ராம் பத்ராச்சாரியா. இவருடைய கடின முயற்சி, சரிங்களா, 2 மாதத்துலேயும் இவருக்கு கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சாங்க. இவருடைய தாய் தந்தையர் இவர் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. பிரெய்லி, சரிங்களா, படிப்பவருக்கான அந்த அச்சுமுறை என்ன முறை சொல்லுவான், பிரெய்லி முறைன்னு சொல்லுவான். அந்த பிரெய்லி அச்சுமுறையில் தான் என்ன செஞ்சுருக்காரு, ராம் பத்ராச்சாரியா படிச்சிருக்காரு. 22 மொழிகள் பேச தெரிந்தவர் தான். அப்பா, ஒரு பார்வையற்ற ஒருத்தர் 22 மொழிகள் படிச்சிருக்காருன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ முயற்சியோடு இருந்திருப்பார், எவ்வளோ அவரை நம்பியிருப்பார் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. அப்படி சிந்தனை சிந்திக்க ஆரம்பிச்சிருமாக நம்மளாலையும் முடியும்ன்றது நம்மளுக்கு ஒரு வரலாற்றில் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டீவன் காக்கிங்காக இருக்கட்டும், இப்போ நரசிம்மராவ், சரிங்களா, 52வது பாரதத்தின 17 மொழிகள் பேச தெரியும்ன்றாங்க, சரிங்களா. அவங்க தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆங்கில மொழியாக மற்ற மொழியாக நம்ம யோசிக்கிறோம். இங்கேயே இருக்கிறவர் ஒரு வெளி மாநிலத்துக்கு போய் ஒரு பஞ்சமொழிக்கு போனால் அந்த மாநில மொழியை கற்றுக்கிட்டு சரளமாக பேசுகிறாரு. அதுபோல் நம்ம ஒரு சில மொழிகளுக்கு வந்து பயந்து நிற்கிறோம், பயந்து ஒதுங்கக்கூடாது, துணிஞ்சு நின்றால் மட்டும்தான் எந்த மொழியும் நம்ம கற்க முடியும். அந்த வகையில் 22 மொழிகள் பேச தெரிஞ்சவர் யார், ராம் பத்ராச்சாரியா, சரிங்களா, பார்வையற்ற ஒருத்தர், சரிங்களா. அதே மாதிரி சமஸ்கிருதம், ஹிந்தி, மைதிலி போன்ற மொழிகள் என்ன இருக்கு, கவிதைகள் எழுதியிருக்காரு. 2015 இவருக்கு வந்து பத்ம விபூஷன், தாமரை செவ்வனி விருது கொடுத்துருக்காங்க. யாருக்கு, ராம் பத்ராச்சாரியா அவர்களுக்கு ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 2015 பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க, சரிங்களா. மிக முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தில் மிக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கு ஒன்று தீர்வு செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் வழக்கு தான். அந்த வழக்கில் இவருடைய பங்கு மிக முக்கியமாக சொல்ல போகிறாங்க. ஏன்னா அயோத்தியில் அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்ததற்கான சான்றுகளை பழைய புராணங்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா யஜுர்வேதம், 4 வேதங்கள்லாம், யஜுர்வேதம், யதர்ன வேதம், வால்மீகி ராமாயணம், ஸ்கந்த புராணம், நாராயண உபனிஷி போன்றவற்றிலிருந்து இந்த ராமர் கோயில் இருந்ததுக்கான மேற்கோள்களை குறிப்பிட்டு என்ன செஞ்சிருக்காரு, மேற்கோள்களை குறிப்பிட்டு பிரமாண பத்திரம், ஒரு 100 பக்கங்கள் கொண்ட பிரமாண பத்திரத்தை உச்ச நீதிமன்றத்தில் என்ன செஞ்சிருக்காரு, தாக்கல் செஞ்சிருக்காரு. யாரு, ராம் பத்ராச்சாரியா. அதன் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு ஒரு மிக முக்கியமாக மாறிச்சு அப்படின்லாம் பேசப்படுது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அறிஞராக விளங்கியவர் ராம் பத்ராச்சாரியா. அவருக்கு 58வது ஞானபீட விருது சமஸ்கிருத மொழிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம்தான், சரிங்களா. ஒரு பார்வையற்ற ஒருத்தர் இவ்வளோ பண்ண முடியுமாண்டா, பண்ண முடியும், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்களாக்கு இதிலே ஞானபீட விருது, சரிங்களா, 1961 ஆரம்பித்து இன்றைக்கி 2024 58 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விருது
நம் தாய்மொழியான தமிழுக்கு 58 ஞானப்படு விருதில் ரெண்டே ரெண்டு விருது தான் கிடச்சிருக்கு. அது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. இன்னும் நம்ம தமிழ் ஆளுமைகளுக்கு நீண்ட நாட்களாக கொடுக்கப்படாமலே இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் ஞானபீட விருதை ரெண்டு பேருக்கு வழங்கியிருக்காங்க. அதில் பார்த்தீங்களாக்கும் ஃபஸ்ட்டு அகிலன் சித்திரப்பாவை என்ற நூலுக்காக ஞானபீட விருது வாங்கியிருப்பார். அகிலன் 1975 அகிலன் அவர்களுக்கு ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர். சரிங்களா, ஞானபீட விருது பெற்ற இரண்டாவது தமிழர் பார்த்தீங்களாக்கும் ஜெயகாந்தன். ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை, அனுபவம் ரீதியாக கொண்டு தமிழை எளிதில் மேற்கொண்டு பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெயகாந்தன். சரிங்களா, வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் அப்படின்ற ஒரு அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு 2002 ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்பிற்காக ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கும். அதற்கடுத்து இன்று வரை தமிழ் மொழிக்கு ஞானபீட விருது வழங்கப்படவில்லை. கவிஞர்கள்லாம் ஆதங்கத்தோடு இருக்காங்க, வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. நான் தமிழ் மொழிக்கு கொடுக்கணும், எங்கதிலையும் மிகச்சிறந்த அறிஞர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த ஆண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்த வகையில் ஞானபீட விருது இப்போ உருது மொழிக்கு சமஸ்கிருத மொழிக்கு தானே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், சரிங்களா, உருது மொழிக்கு வந்து குல்சாருக்கும் சமஸ்கிருதத்துக்கு ராம் பத்ராச்சாரியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த 58 விருதுகளில் 5 முறை உருது மொழிக்கு கொடுத்துருக்காங்கயா, உருது மொழிக்கு கொடுத்துருக்காங்க. 58 விருதுல ஞானபீட விருது 5 தடவை உருது மொழிக்கு கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருதத்துக்கு 2 முறை ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. இது 2வது முறையாக ராம் பத்ராச்சாரியா அவர்கள் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, ஒட்டு மொத்தமாக ஞானபீட விருதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நடப்பு நிகழ்வுகளில் பார்த்தீங்களாக்கு விருதுகள் பகுதிகளில் கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. அதில் நம்ம ஜூன் மாதம் தேர்வு எழுத போகிறோம். ஜனவரி தேர்வு மாதங்கள் பூரா விருதுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனால் விருதுகளை பற்றி மேலோட்டமாக இல்லை, அவங்களுடைய வரலாறு என்ன பண்ணாங்க என்னன்றதை தெளிவாக நம்ம படிச்சுக்கிறோம். ஏன்னா போட்டி கூட்டிகிட்டே போதும். அதனால் மேம்போக்கான படிப்பு நமக்கு நல்லதல்ல. ஞானபீட விருதா குல்சாரு ராம் பத்ராச்சாரியாவோட ரெண்டு எத்தனாவது விருது, அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க, எந்த துறையை சேர்ந்தவங்க அப்படின்ற எல்லா தகவல்களையும் சேர்ந்து நம்ம படிக்கணும். ஏன்னா போட்டி தேர்வுக்குள்ளே வந்துட்டோம், போட்டி போடணும்னா நிறைய தகவல்கள் தெரிஞ்சால் தான் பேச முடியும். நம்ம என்ன 4 ஆப்ஷனில் தெரியவில்லை என்றாலும் 2 ஆப்ஷனை எடுத்துகிட்டு 2ல் 1 பார்க்கணும். அப்போ 2ல் 1 பார்க்கணும்னா நிறைய விஷயத்தை நம்ம படிக்கணும். இதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னா தயவு செய்து இருக்கக்கூடாது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. கல்விக்கு எல்லையே இல்லை. சரிங்களா, அதனால் எல்லை இல்லாத கல்விக்கு நம்ம எல்லையை நோக்கி என்ன செய்யணும், பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அழகாக ஒரு கவிதை இருக்குங்க, முடிவில்லாத பாதை என்றும் அறிந்தும் பயணம் செய்கிறேன், முடிவில்லாவது நீ இருப்பாயா என்று அப்படின்னு ஒரு காதல் கவிதை. நீண்ட நாட்களுக்கு முன்பு படித்த ஒரு நண்பர் மூலியமாக, முடிவில்லாத பாதை. ஆனால் நம்ம போட்டித் தேர்வு பார்த்து முடிவான பாதை தான், கண்டிப்பாக வெற்றி இருக்குன்ற நம்பிக்கையோடு பயணிக்க ஆரம்பிச்சிட்டோமாக்க கண்டிப்பாக முடிவு இருக்குது. அந்த முடிவு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெற்றி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அது இன்று கிடைக்கலாம், நாளை கிடைக்கலாம், நாளை மறுநாள் கிடைக்கலாம். ஆனால் கிடைக்காமல் மட்டும் என்றுமே இருக்காது. ஏன், நம்ம முயற்சி செய்கிறோம். முயற்சி இருந்தால் வெற்றி இருக்கும், வெற்றி இருந்தால் உயர்ச்சி இருக்கும். உயர்ச்சியை நோக்கி பயணிங்க எப்போதும் முயற்சியோடு என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்தி அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.